செஃபி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு ஹேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ஹேக்னா பலூன் ஹேக்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ஃபன் பண்ண போகலாம் ஃபர்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ட்டி பாப்பர் செய்கிறாங்க வீட்லேயே ஒரு கார்போர்ட் ரோலு பலூன் டேப்பை வச்சு கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு சூப்பராக செய்கிறாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க பார்ட்டி பாப்பர்ஸ்லாம் 40 ருபீஸ்க்கு வேர்த்தே இல்லை நம்ம வீட்டிலே பார்ட்டி பாப்பர் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து லாக்டவுன் நம்ம புக்ஸே தொடாததுனால வேஸ்ட்டாக இருக்கனால அந்த புக்லேருந்து ஒரு கார் போடுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பலூன் அப்புறம் ஒரு டேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ செய்யலாம் ஸோ இப்போ நான் ரோல் பண்ணியிருக்கேன் ரோல் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டேப் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பலூன் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரோலில் வந்து நான் அந்த பலூனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி மாட்டிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இது செக்யூர் பண்ணுறதுக்கு டேப்பு ஸோ அவ்வளோதான் நம்ம பார்ட்டி பேப்பர்ஸ் ரெடி ஸோ நம்ம வந்து சாதா பேப்பர்ஸ் தான் வச்சுருக்கேன் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் கலர் பேப்பர்ஸ் பார்ட்டி பேப்பர்ஸ்னால் கலர் பேப்பர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும் ஆனால் நீங்கள் கலர் பேப்பர்ஸே யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பேப்பர் ஆட் பண்ணிட்டோம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பெரிய ரோலாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த பலூன் வந்து ஸ்ட்ரெச்சப்லாம் ஆக மாட்டேங்குது இழுக்கும் போது பிஞ்சு வந்துச்சு ஸோ அதே டைமில் நான் நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் சின்னதாக ரோல் பண்ணி சின்னதாக பண்ணும்போது வந்துச்சு ஸோ நீங்களும் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா இழுத்துக்கோங்க அந்த பேப்பர் அடியில் வர வரைக்கும் இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு வந்து பார்ட்டி பேப்பர்ஸ் பர்த்டே ஏதாவது கொண்டாடும் போது நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் மட்டும் வாங்கி இந்த மாதிரி பார்ட்டி பேப்பர்ஸ் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மணி வந்து நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகுது ஸோ இந்த ஹேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக் தான் இப்போ நெக்ஸ்ட் ஹேக் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ செகண்ட் ஹேக்கில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் வந்து அவங்க மூவ் பண்ணும்போது மூவ் ஆகுதான் அதனால் நம்ம பலூனை வந்து பாட்டமை வந்து இதை போட்டு அப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த ஹேக் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும்போது கிளாஸை வந்து திடீர்னு தட்டி விடுறோம் அதே நம்ம பலூன் போட்டு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக் தான் கண்டிப்பாக இது மூவ் ஆகாது ஸோ இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் மூவ் ஆகுது ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் பலூனை கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம பலூனை போட்டோம் ஸோ இப்போ பலூனை போட்டோம் இந்த ஹேக் இப்போ பண்ண மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுது நம்ம முன்னாடி மூவ் பண்ணும்போது மூவ் ஆச்சு அது இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு மூவ் ஆகலை ஸோ இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஹேக் தான் இந்த ஹேக் நான் 10 out of 10 கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் தான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ தேர்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோனுக்கு வந்து கேஸ் மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த பலூனை ஊதிட்டு அப்புறம் அந்த பலூனை வந்து அப்படியே ஃபோன் மேலே வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுத்து அமுக்கும் போது அவங்களுக்கு அழகாக ஒரு ஃபோன் கேஸ் மாதிரி ரெடி ஆகுது ஸோ அந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்கள மாதிரி நம்ம ப்ளோ பண்ணிட்டோம் பயமாக இருக்கே வெடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் வருது ஆனால் அது வலிக்கிட்டு போயிடுது ஸோ வந்து இந்த மொபைல் ஃபோன் காவாசி கீழே மட்டும்தான் கவர் ஆகுது நம்ம 3 times வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஆக மாட்டேங்குது ஏன்னா இந்த ஃபோனோட கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கனால அது வந்து அதுவும் பலூன் வந்து அவ்வளோ பெருசாகவும் இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து எனக்கு ஃபெயிலான ஹேக் தான் இவ்வளோ சின்ன பலூன்றனால கண்டிப்பாக நம்ம ஃபோன் கேஸ்க்கு பத்தாது நீங்கள் சின்ன ஃபோனாக இருந்துச்சு மைக்ரோமேக்ஸ் ஃபோன்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபோன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்ட் போய் பார்க்கலாம்
ஸோ ஃபோர்த் ஹேக் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு தட்டும் போது நம்மளுக்கு தட்டி விழுந்துடும், அந்த மாதிரி அவங்களுக்கு தட்டி தண்ணியெல்லாம் கீழே கொட்டுது. அப்புறம் அவங்க பலூனை வந்து கட் பண்ணிட்டு அவங்க போட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு டக்குன்னு தட்டும் போது ஸ்பில் ஆகல, டக்குன்னு எடுத்து வச்சிடறாங்க. ஸோ இந்த ஹேக் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அவங்க பாட்டமில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டாங்க பலூனை. அப்புறம் இந்த இடத்த வெட்டுறாங்க அந்த டிப்பை. நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணும்போது அது வந்து அந்த ஓட்டை போடும்போது அது பிஞ்சு போயிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. நம்மளும் இப்போ வந்து டக்குன்னு தட்டி பார்ப்போம். ஸோ அந்த ஹேக் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. கரெக்டாக நம்மளுக்கு நடுவில் ஓட்டை போடும்போது கரெக்டாக நம்ம நடுவில் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த சைடில் இருந்தால் கரெக்டாக ஸ்பில் ஆகலை. ஸோ இந்த ஹேக் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஹேக் நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம யூஸ்ஃபுல்லான ஹேக் தான். இப்போ நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு போய் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஹேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்கு லிட்டில் ஆனாலும் அவங்க பலூனை வந்து ஊதிட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோனுக்கு பண்ண மாதிரி அதேமாதிரி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணோடனே அந்த லிட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லிட்டு இல்லைன்னா இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக்கை வந்து நம்ம அந்த மாதிரி பலூனை வந்து ஊதிட்டோம். இப்போ வந்து அதேமாதிரி நோட்டிபிகேஷன் வரும். பாய்.